ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்கள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நல்லா இருக்கணும். நல்லா இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. எங்காவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஆண்டவருடைய வார்த்தை கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா உட்காந்துடணும். நான் தொடர்ச்சியாக ஆண்டவருடைய வசனத்தை பிரசங்கிக்கின்ற ஒரு பணியை செய்து வருகிறேன். பல ஆண்டுகளாக இந்திய தேசத்திலும் இந்தியாவின் பல பாகங்களிலும் சில வெளி தேசங்களிலும் ஆண்டவருடைய வசனங்களை பிரசங்கிப்பதற்கான வாய்ப்புகள் எனக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. ஆகவே என்னுடைய வாழ்க்கையின் ஒரு மிக முக்கிய பணியாக ஆண்டவருடைய வார்த்தையை சொல்வதை நான் மிக பெரும் என் வாழ்க்கையின் ஒரு முக்கிய பணியாக இந்த ஆண்டவருடைய வார்த்தை பிரசங்கிக்கின்ற பணியை நினைக்கின்றேன். இது எனக்கு கிடைத்த மிக பெரும் பாக்கியமாகவே நான் கருதுகிறேன். என்ற போதிலும், நான் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டு வந்த போதிலும், சில நேரங்களில் மற்ற பிரசங்கிமார்கள் செய்கிற பிரசங்கத்தை கேட்பதற்கான வாய்ப்பு கிடைக்கின்ற போது நான் மிகவும் மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த வார்த்தைகளை கேட்கிறேன். உண்மை சொல்ல வேண்டுமானால், ஒருவேளை என்னை விட குறுகிய காலத்தில் ஆண்டருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய நபராக இருக்கலாம், அல்லது என்னை விட அறிவில் குன்றியவராக இருக்கலாம், என்னை விட அனுபவம் குறைந்தவராக இருக்கலாம். ஆனால் இந்த இறை வார்த்தையை பேசுகின்ற போது யார் பேசினாலும் அந்த வார்த்தை நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை இன்ஸ்பயர் பண்ணிவிடுகிறது. அதுதான் ஆண்டவருடைய வசனத்தில் இருக்கிற அழகு. நான் பல நேரங்களில் அதை பார்த்துருக்கிறேன். சில நேரம் நான் உருவாக்கிய, நான் ஆண்டவருடைய சத்தியத்துக்குள்ளே நடத்திய ஒரு சகோதரன், அவரை சந்தித்து அவருடைய அந்த அனுபவங்களை கேட்கின்ற போது, சாதாரணமாக பேசி கொண்டிருக்கிற போதே அவர் சாதாரணமாக பேசுகிற இறைவனுடைய வார்த்தைகள், இந்த வேதவசன சம்பந்தப்பட்ட உரையாடல்கள் என் மனதில் ஒரு புது தெளிவை உண்டு பண்ணுகிறதை நான் உணர்ந்திருக்கிறேன். நான் தான் ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிறேன், நான் தான் ஊழியத்திற்குள்ளே அவர்களை நடத்தியிருக்கிறேன். ஆனால் சமீபத்தில் அப்படிப்பட்ட ஒரு சகோதரனிடத்தில் பேசி கொண்டிருந்த போது, என்னுடைய ஆவிக்குரிய பிள்ளை, ஆனால் பேசுகிற போது அவர் இறைவனுடைய வார்த்தையை பேசி கொண்டிருக்கிற போது அந்த வார்த்தை எனக்கு மிகவும் தொடுதலாகவும் ஆறுதலாகவும் இருந்தது. ஆகவே இந்த வசனத்தை யார் பேசுகிறாங்க, எப்படி பேசுகிறாங்க அப்படிலாம் நீங்கள் பார்க்காம, எங்காவது வார்த்தை சொல்லப்படுகிறதுன்னு சொன்னால் அதை கூர்ந்து கவனியுங்கள். ஒரு அரை மணி நேர செய்தி, நான் ஒரு 25 நிமிஷம் தான் பேசுகிறேன் இந்த தொலைக்காட்சி மூலமாகவோ அல்லது யூடியூப் வழியாகவோ, 25 மினிட்ஸ். இந்த பிரசங்கத்தின் நடுவில் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார் என்பதை நீ மறந்துடக்கூடாது. நீங்கள் சரியாக இந்த செய்தியை கவனிக்கும் போது தான் அவர் நம்மை குறித்து என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே இந்த நாளில் இவர் என்ன புதுசாக பேசிட போகிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கான வார்த்தைகள் இந்த ஃபியூ மினிட்ஸ் இந்த தியானத்தில் இருக்கிறது என்றே நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கையோடு தான் நான் உங்களோடு கூட இந்த இறை வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கிறேன். நான் வழக்கமாக சொல்வது போல பிரசங்கிக்கிற அல்ல, உங்களோடு நான் பேசி கொண்டிருக்கிறேன், கதைத்து கொண்டிருக்கிறேன், உரையாடி கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக இந்த வார்த்தையின் ஊடாக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும், உங்களுடைய மனதில் ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியையும் ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் ஒரு சுபிட்சத்தையும் அவருடைய வாக்கு செய்ய வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்கிறேன். அந்த ஜபத்தோடு, அந்த பிரார்த்தனையோடு உங்களோடு தொடர்ந்து நான் பேசுகிறேன். இன்றைக்கான வாக்கு தத்தம் என்ன என்று கேட்டால், அது 128 சங்கீதத்தின் 2வது வாக்கு. 128 சங்கீதத்தை மோஸ்ட்லி எல்லாருமே வாசிருப்போம். குறிப்பாக மதுரை தாண்டிட்டீங்கன்னா, தென்னிந்திய திருச்சபைகளில், மதுரைக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய தென்னிந்திய திருச்சபைகளில் கூட திருமணம் நடக்கும்போது இந்த சங்கீதத்தை வாசிப்பாங்க. நான் இந்த சங்கீதத்துக்கு வச்சிருக்கிற பேர் கல்யாண சங்கீதம். எல்லா கல்யாணத்துலேயும் ஒன்று பாட்டாக பாடிடுவாங்க, இல்லைன்னா வாசிடுவாங்க. திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் எல்லா சபைகளிலேயும் இந்த சங்கீதம் இல்லாமல் எந்த கல்யாணம் நடக்கிறது இல்லை. இந்த சங்கீதம் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு சங்கீதம். ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதன், ஒன்றும் அறியாத ஒருத்தன், எப்படியோ வாழ்கிற ஒரு மனிதன், அகதி என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு ஏதிலி என்ற மற்றொரு தமிழ் வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஏதிலியாக, எதுவும் மற்றவனாக, எந்த விதமான போக்கிடமும் இல்லாதவனாக, ஒரு அனாதையாக, திக்கற்றவனாக இருக்கிற ஒரு மனிதன், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இயேசுவை அறிந்து கொள்வதற்கு, இயேசுவை பற்றி கேள்விப்படுவதற்கு அவனுக்கு ஒரு தருணம் கிடைக்கிறது. இயேசுவை ஏற்றுக்கொண்டான்னு வைத்துக்கொள்ளுங்களேன், அவனுடைய வாழ்க்கை எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறது என்பதற்கு இந்த ஓர் அதிகாரமே போதுமானது. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான், அவனுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும்.
அவன் கைகளின் பிரயாசத்தை அவன் சாப்பிடு. எவனோ ஒரு மனிதன், எப்படியோ வாழக்கூடிய ஒரு மனிதன், பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கலாம், அவனுக்கு எந்த போக்கிடமும் இல்லாமல் இருக்கலாம், முகவரி இல்லாதவனாக இருக்கலாம், ஆனால் அந்த மனிதன் ஆண்டவருக்கு பயந்து வாழத் துவங்கிட்டானா, ஆண்டவருக்கு அஞ்சி வாழத் துவங்கிட்டானா, அவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஆண்டவர் செய்கிறார். அவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை கர்த்தர் விளைவிக்கின்றார். அவனுடைய கைகளின் பிரயாசத்தை அவன் சாப்பிடுவான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல கொடுத்து வச்சவன், அப்புறம் அவனுடைய கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவான்னு சொன்னால், எப்படியோ இருந்தவன் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டவனுக்கு ஒரு ஜாபை கர்த்தர் கொடுக்கிறார். அவனுக்கு ஒரு அந்த ஜாபை கர்த்தர் கொடுத்து அவனை ஆசீர்வதிக்கின்றார். அன்பு சகோதர சகோதரிகளே, சிறந்த ஒரு வேலை, சிறந்த ஒரு பணி அவனுக்கு கிடைத்து விடுகிறது. அதன் பிறகு அவன் மனைவி என்று வருகிறது. அவனுக்கு வேலை கிடைச்ச உடனே திருமணம் நடக்குது. அப்புறம் அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவனுடைய பிள்ளைகள் ஒளிவு மர கன்றுகளை போல பிள்ளைகள்லாம் பிறக்கிறாங்க. எப்படியோ ஒன்றுமில்லாமல் இருந்த ஒரு மனிதன் எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறான் என்பதற்கு இந்த சங்கீதம் ரொம்ப அற்புதமான விளக்கத்தை நமக்கு கொடுக்குது. ஒரு மனிதன் அப்படி ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தேவைப்படக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கை. கர்த்தருக்கு பயந்து ஒரு மனிதன் வாழ்கிற போது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதங்களை நிறைவாய் கர்த்தர் கொடுக்கிறார். அந்த மனிதனுடைய வாழ்க்கையில முழுமையான ஆசீர்வாதம் வந்து சேரும்படி கர்த்தர் அவனுக்கு தயை பாராட்டுகிறார். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையும் கூட அப்படி தேவனுடைய நிறைவான ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்படும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நான் உங்களோடு பேசக்கூடிய வாக்குத்தத்தம், அந்த வாக்குத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு பேசப்போகிறேன். அது 128 சங்கீதத்தின் 2 வசனத்தில் இருக்கிறது. அதை உங்களுக்காக வாசிக்கிறேன், பாருங்கள். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உனக்கு ஆண்டவர் பாக்கியத்தையும் நன்மையையும் உருவாக்கி தருவார். 2 பிளெஸ்ஸிங்ஸ் அதில், ஒன்று பாக்கியம், இன்னொன்று நன்மை. இந்த பாக்கியம் என்று சொல்லுகிற வார்த்தை நிறைய இடங்களில் பைபிளில் வருது. பாக்கியம், பாக்கியவான்கள், பாக்கியவதி என்கிற வார்த்தைகள் நிரம்ப இருக்கின்றன திருமறையில். அதனுடைய பொருள் என்னன்னு கேட்டால், பாக்கியவான் என்பதற்கு ஆங்கில வேதாமத்தில் பாருங்கள், பிளஸட் மேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிளஸட் மேன் என்கிற அந்த ஆங்கில பதத்தை அப்படியே நேரடியாக தமிழாக்கத்துக்கு கொண்டு வந்தால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதன் என்று பொருள். இப்போ பாக்கியவான் என்று சொன்னால் ஆசீர்வாதமான ஒரு மனிதன். ஒரு மனிதனுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கும், அவனுக்கு அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். இந்த பாக்கியம் என்று சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு மற்றொரு தமிழ் ஒரு பொருள் என்ன சொல்லலாம்னா, கொடுத்து வச்சவன் சொல்லலாம். கொடுத்து வைத்தவன், பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன், இதெல்லாம் அந்த மனிதனை தான் குறிக்கும். ஆக ஒரு மனிதன் பாக்கியவானாக மாறுகிறான். முதலாவது அவனுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற போது, ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்கிற போது, இந்த பாக்கியம் நன்மையும் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற எலிஜிபிள் அதுதான். அவர் எதிர்பார்க்கிற கண்டிஷன், நிபந்தனையும் அதுதான், பாக்கியம் உண்டாகும். உங்களுக்கு கர்த்தர் பாக்கியத்தை உண்டு பண்ணுவார். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில், கர்த்தருக்கு அஞ்சி வாழ்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில், அவன் பாக்கியமாய் இருப்பதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற போது சாலமோனுக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியம் வந்ததாக நாம் வேதாகமத்திலே பார்க்கின்றோம். 1 Kings 10:8, 1 Kings 22:11, 1 Kings 22:13, 1 Kings 29:23, இப்படி பல இடங்களில் இந்த சாலமோன் அரசனை குறித்து அவன் பாக்கியவான் என்ற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படித்தான் அழைத்தார்கள். காரணம் என்ன? அவன் ஞானத்தை தேடினான், ஞானத்தை ஆண்டவரிடத்தில் கேட்டான். எது ஞானம்னு சொல்லி அவனே தன்னுடைய புத்தகத்தில் விவரம் சொல்கிறான். நீதிமொழிகள் புத்தகம் 7:9, 9:10 நீங்கள் படிக்கும்போது கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானம் என்று சொல்லுகிறான். இப்போது கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதனாக சாலமோன் ராஜா இருந்ததுனால தான் அவன் கொடுத்து வச்சவனாக இருந்தான். அவனுடைய ஆட்சி காலங்களெல்லாம் எப்போதுமே அவன் மிகுந்த ஆசீர்வாதமுடையவனாக, பாக்கியசாலியாக, மற்றவருடைய கண்களுக்கு முன்பதாக எப்போதும் உயர்ந்த நிலையில் அவன் இருந்தான். ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதனாகவே வாழ்ந்தான். அவனுக்கு அத்தகைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார்.
அன்பிற்குரியவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பாக்கியம் இருக்கணும்னு சொன்னால் கர்த்தருக்கு பயப்படுங்க. இங்கே சாலமோன் அப்படி கர்த்தருக்கு பயந்தான், அவனுக்கு கர்த்தர் பாக்கியமாயிருந்தார். இன்னொரு உதாரணம், பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மனிதனுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லணும்னு சொன்னால், நீதிமொழிகள் 31:10-31 கூடிய வசனங்கள். ஒரு குணசாலியான பெண், இந்த குணசாலியான இல்லத்தரசியை பார்த்து அவள் பெற்றெடுத்த பிள்ளைகள் காலையில் எழும்பி நீ பாக்கியவதி என்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது வசனம் நீதிமொழிகள் 31:28 சொல்லப்பட்டிருக்கிறது. பெற்ற பிள்ளைகள் அம்மா நீ பாக்கியவதி அம்மா என்று சொல்லுவார்கள். ஏன் அப்படி அவர்கள் அழைக்கிறார்கள்? அழைப்பதற்கு அவரிடத்தில் காணப்பட்ட தகுதி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த அதிகாரத்தினுடைய இறுதியிலே பாருங்கள், 30 சௌந்தரியம் வஞ்சனையுள்ளது, அழகும் வீண், கத்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள். கத்தருக்கு பயப்படுகிற ஒரு ஸ்திரியாக இருந்ததுனால அவள் பெற்றெடுத்த பிள்ளைகள் பாக்கியவதி என்று சொல்கிறார்கள். ஆக பாக்கியம் எப்படி கிடைக்கும்? நாம் பாக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அன்பானவர்களே, நாம் என்ன செய்யணும் என்று கேட்டால், கட்டாயம் தேவனுக்கு பயந்து வாழ வேண்டும். ஏற்கனவே நான் சாலமோனை குறித்து சொன்னேன், அவன் ஞானத்தை விரும்பினான். எது ஞானம் என்றால் கத்தருக்கு பயப்படுகிற பயம். ஆகவே இது இருந்ததுனால தான் நிறைய வசனங்களை குறிப்பிட்டு ஜனங்கள் எல்லாரும் அவனை பாக்கியவான்கள் என்று சொன்னார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பாக்கியவான்களாக கொடுத்து வைத்தவர்களாக இருப்பதற்கு தேவனுக்கு நாம் பயந்து வாழ வேண்டும். இரண்டாவதாக நன்மை, இந்த கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு தேவனுடைய நன்மை உண்டாகிறது. தேவனுக்கு யார் பயந்து நடக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் மேலான நன்மைகளை செய்கிறார். அளவிட முடியாத நன்மை அவர்களுக்கு போய் சேருகிறது. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அத்தகைய நன்மைகளை நிறைவாய் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னால், தேவனுக்கு பயந்து வாழ அர்ப்பணம் செய்யுங்கள். எப்படி இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கு இரண்டு நபர்களை சுட்டி காண்பித்தேனோ, அதுபோல அதாவது கர்த்தருக்கு பயந்து நன்மை பெற்றுக்கொண்டவர்களுக்கு இரண்டு நபர்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். முதலாவது, எகிப்திய தேசத்தில் இருக்கக்கூடிய மருத்துவச்சிகள். பாரோ மன்னன் ஆண் பிள்ளைகள் எபிரேயர்கள் பெற்றெடுத்தால் அந்த குழந்தைகளை கொன்றுவிட வேண்டும் என்று உத்தரவிட்டான். ஆனால் மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினாலே, அதாவது அவர்களுக்கு கர்த்தர் நன்மை செய்தார். யாத்திரையாகம புஸ்தகம் 20:17 மற்றும் 17 நீங்கள் வாசித்து பாருங்க. இறைவன் ஒருவர் இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார் என்ற உணர்வு அந்த மருத்துவச்சிகளுக்கு இருந்ததினாலே அவர்கள் ஆண்டவருக்கு பயந்து நடந்தார்கள். கர்த்தருக்கு பயந்து குழந்தைகளை கொன்று போடாமல் காப்பாற்றினார்கள். குழந்தைகளை தப்புவித்தார்கள். அந்த குழந்தைகள் பாதுகாப்புடன் பிழைத்து போக அவர்கள் உதவியாயிருந்தார். அப்படித்தான் மோசேயும் குழந்தையாக காப்பாற்றப்பட்டான். தேவனுக்கு பயந்த மருத்துவச்சிகளுக்கு ஆண்டவர் மிகுந்த நன்மைகளை செய்தார். அவருடைய குடும்பங்களை கத்த தலைக்கை செய்தார் என்று வசனம் சொல்லுகிறது. உங்களுக்காக அந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். யாத்திரையாகமம் 20:20. இதன் நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார், ஜனங்கள் பெருகி மிகுதியும் பழுத்து போனார்கள். இதன் நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். 1:21 சொல்லுகிறது, மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவருடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார். பயந்ததினால இவ்வளவு நன்மை. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு நன்மை உண்டு. எப்படி கர்த்தருக்கு பயப்படுறவர்களுக்கு பாக்கியம் உண்டோ, அதுபோல கர்த்தருக்கு பயப்படுறவர்களுக்கு நன்மை உண்டு. கர்த்தர் நன்மை செய்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய ஜீவிதத்தில் ஆண்டவர் மிகுதியான நன்மை செய்து உங்களை கழிகூற பண்ணணும் என்றால், நீங்கள் கட்டாயம் அவருக்கு நீங்கள் பயந்து வாழுங்கள். கர்த்தருக்கு அஞ்சி வாழுங்கள். கர்த்தருக்கு பயந்ததினாலே, தேவனுக்கு அஞ்சி வாழ்ந்ததினாலே அந்த அன்பு பிள்ளைகள் தேவனுடைய நன்மையை அனுபவித்தார்கள், நன்மையை சுதந்தரித்தார்கள், நன்மை பெற்றுக்கொண்டார்கள். இந்த அருமையான நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பேராசீர்வாதம் உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால், இந்த மருத்துவச்சிகளைப் போல கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டுமானால், இந்த மருத்துவச்சிகள் எப்படி தழைத்து பெருகினார்களோ அதுபோல நீங்களும் பெருகணும், ஆசீர்வதிக்கப்படணும்னு சொன்னால், ஆண்டவருக்கு பயந்து வாழுங்கள். பயந்து வாழ்ந்தால் போதும், கர்த்தருடைய அந்த மிகுதியான நன்மையை நாம் அனுபவிக்க முடியும். கர்த்தருக்கு அஞ்சி வாழ்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அந்த ஆசீர்வாதங்களை மேன்மையை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் உதவி செய்வார்.
நிறைய இடங்களிலே நாம் வேதாகமத்திலே பார்க்குறோம். யோசேப்பு கூட பாருங்களேன், இவ்வளவு பெரிதான பொல்லாப்பு செய்வதற்கு தேவனுக்கு முன்பதாக இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்படுவது எப்படி என்று பாவத்திற்கு விலகி அவன் தன்னை தப்புவித்து கொண்டான். ஆகவேதான் அவன் ஒரு கனிதரும் செடியாக, தீமை செய்தவர்களுக்கு கூட நன்மை செய்யக்கூடியவனாக மாறினான். தீமை செய்யக்கூடியவர்கள் தான், ஆனால் அவர்களுக்கு கூட நன்மை செய்யக்கூடியவனாக மாறினான். நன்மை செய்கிற ஒரு மனிதனாக, அவ்வளவு பெரிய நன்மைக்குரியவனாக அவன் இருந்ததற்கான காரணம், அவன் இறை பயம் உள்ளவன், இறை அச்சம் உள்ளவனாக இருந்தான். ஆகவேதான் யோசேப்பு கனிதரும் செடி, மற்றவர்களையும் அவன் போஷிக்கக்கூடிய, ஜீவரட்சணை பண்ணக்கூடிய அளவுக்கு நன்மையிலே திளைத்திருந்தான். வானத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதமும் பூமியிலிருந்து வருகிற ஆசீர்வாதமும் நிறைவாய் பெற்று அனுபவித்தவன் இந்த யோசேப்பு என்று சொல்லலாம். ஆகவே என அன்பானவர்களே, நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தருக்கு பயந்து வாழுங்கள், எகிப்தின் மருத்துவச்சிகளைப் போல. இன்னும் ஒரு கேரக்டரை நான் அதுக்கு ஆதாரமாக காண்பிக்கணும்னா யோபுவை தான் காண்பிக்கணும். யோபு புத்தகம் 2:10 இந்த யோபு என கண்பானவர்களே, மிகவும் உண்மையாய் பயபக்தியாய் தேவனுக்கு பயந்து உத்தமமான வழியில் நடந்ததுனால அவனுக்கு ஏராளமான நன்மைகளை கர்த்தர் கொடுத்தார். யோபு 2:10 வாசிக்கிறோம், தேவனிடத்தில் நன்மைகளை பெற்றுக்கொண்ட நாம் என்று சொல்கிறான். தேவனிடத்தில் நன்மையை பெற்றுக்கொண்டமே, எவ்வளவு பெரிய நன்மைகளை ஆண்டவர் செய்தார், எவ்வளவு நன்மைகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ளும்படி உதவி செய்தார். அந்த நன்மை பெற்றுக்கொண்ட நாம தீமை அனுபவிக்க வேண்டாமா? அதில் வந்து நமக்கு விருப்பம் இல்லாமல் போயிடக்கூடாது. பைத்தியக்காரி பேசுகிற மாதிரி நீ பேசுகிற, ஆண்டவர் நன்மை செய்கிறவர், சில நேரங்களில் தீமை அனுமதிப்பார், ஆனாலும் அது தற்காலிகமாக தான் இருக்கும். அவன் சொல்லுகிறான் அந்த வார்த்தையை, தேவன் நமக்கு நன்மை செய்திருக்கிறார், தேவனிடத்தில் நன்மை பெற்றுக்கொண்ட நாம் என்று சொல்லுகிறான். ஏன் இந்த மனிதனுக்கு கர்த்தர் நன்மை செய்தார்? இவ்வளோ திரளான வேலைக்காரர்களும் இருந்தார்கள். ஆயிரக்கணக்கான ஆடு மாடுகள் இருந்தன, ஒட்டகங்கள் இருந்தன. இவ்வளோ பெரிய தனவந்தனாக அவன் மாறியதற்கான காரணம் என்ன? காரணம் என்ன என்று கேட்டால், என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவன் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தவன். யோபு புத்தகம் 1:1 வாசிக்கிறோம், யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பி விட்டு விலகுகிற மனுஷனாய் இருந்தான் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. தேவன் நம்மை தப்புவித்து காப்பாற்றுகிறார், நமக்கு அவர் அற்புதங்களை செய்கிறார், நன்மைகளை செய்கிறார், நம்மை ஆசீர்வதித்து அவர் உயர்த்துகிறார். ஆகவே அவருடைய அந்த தெய்வீக தன்மையை நாம் உணர்ந்தவர்களாக அவருக்கு பயந்து வாழ நம்மை அர்ப்பணம் செய்வோம். இந்த 128 2:2 நாம் பார்க்கிறபடி, பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும் என்ற இந்த வசனத்திற்கான நிபந்தனை ஒன்றே ஒன்று தான், அவருக்கு பயந்து வாழுங்க. அவர் வழிகளில் நடந்தவருக்கு பயந்து வாழுங்கன்னு இருக்குது. ஆனால் நான் மிகவும் முக்கியப்படுத்துகிற ஒரு விடயம், அவருக்கு நீங்கள் பயந்து வாழ்வீர்களே ஆனால் நீங்கள் பாக்கியம் பெறுவீர்கள், நன்மையும் பெறுவீர்கள். ஒரு காரியத்தை செய்தால் போதும், இந்த இரு விதமான ஆசீர்வாதங்களும் உங்களுடைய வாழ்க்கையை அலங்கரிக்கும் என்பதில் ஐயமில்லை. அன்பானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், இதுவரைக்கும் எந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கலைங்க, இதுவரைக்கும் நான் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியலை, எல்லா விதத்திலும் சோர்ந்து போனவனாக, உடைக்கப்பட்டவனாக, நொறுக்கப்பட்டவனாக நான் வாழ்ந்திருக்கிறேன், எதையுமே அனுபவிக்க முடியலைன்னு சொல்லக்கூடிய என் அன்பு சகோதர சகோதரிகளை, சொந்தங்களே, தமிழ் உறவுகளே, உங்களுக்கு ஆண்டவருடைய நாமத்தில் சொல்லுகிறேன், இன்றைக்கு நீங்கள் தீர்மானியுங்கள், நான் கர்த்தருக்கு பயந்து வாழ்வேன் என்று தீர்மானியுங்கள். சங்கீதம் 34:9 சொல்லுகிறது, அவருக்கு பயந்து நாம் வாழ்ந்தால் குறைவாக இருக்க மாட்டோம் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அவருக்கு பயந்து வாழ்கிறவர்களுக்கு குறையில்லை. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்து வாழ்ந்தால் உங்களுக்கு குறையில்லை என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அதை போலவே பிரசங்கி புஸ்தகம் 8:12 பாவி 100 பொல்லாப்பு செய்து நீடித்து வாழ்ந்தால் என்ன, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு பயந்திருக்கிறவர்கள் நன்றாயிருப்பார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. பாவி 100 பொல்லாப்பு செய்து நீடித்து வாழலாம், ஆனால் தேவனுக்கு அஞ்சி பொல்லாப்பி விட்டு விலகுகிற பிள்ளைகள் தான் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நன்றாயிருப்பார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆகவே நீங்கள் இந்த நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு, பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு அவசியப்படுகிறது. கர்த்தருக்கு அஞ்சி வாழ்கிற வாழ்க்கை நமக்கு அவசியப்படுகிறது. 31:19 உமக்கு பயந்தவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெருசா இருக்குது. நன்மையும் பாக்கியமும்
காரியமும் ரொம்ப பெருசா கர்த்தர் உருவாக்கி வச்சிருக்கிறாராம். யாருக்காக என்று சொன்னால் உங்களுக்காக, எனக்காக. நாம் ஆண்டவருக்கு பயந்து வாழ்கிற போது, நாம் ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்கிற போது, நமக்காக இந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நிறைவாய் வைத்து நம்மை கழிகூற பண்ணுகிறார், உயர்த்துகிறார், கனப்படுத்துகிறார், நம்மை ஆசீர்வதிக்கின்றார். சங்கீதம் 112:1, சங்கீதம் 128:1-2 வசனங்களை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். இந்த வசனங்களின்படி நம்ம கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற போது ஒரு பெரிய பலனை அனுபவிக்கிறோம். கர்த்தருக்கு அஞ்சி வாழ்கிற மக்கள் ரொம்ப 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 குறைவு இந்த நாட்களிலே உலகத்தில். சபைக்குள்ளே அங்கமைக்கிற நாம் ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வதற்கு அர்ப்பணம் செய்வோம். இந்த பொல்லாத உலகத்தில் நாம் ஆண்டவருக்கு பயந்து வாழக்கூடிய ஒரு நபராக நாம் இருக்க வேண்டும். தேவனுக்கு அஞ்சி அவருக்கு பயந்து வாழ்கிறவர்களுக்கு இந்த ரெண்டு ஆசீர்வாதம், அதாவது பாக்கியமும் கிடைக்கும், நன்மையும் கிடைக்கும். பாக்கியம் என்று சொல்லுகிற போது அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. நம்ம சாதாரணமாக பாக்கியவான் பாக்கியவதினு சொல்கிறோம், ஆனால் அதில் அவ்வளவு விஷயங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார், அவ்வளவு மேன்மைகளை கர்த்தர் வச்சிருக்கிறார். நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து நடக்கும் பொழுது அந்த பாக்கியத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். கர்த்தருக்கு அஞ்சி வாழ்கிற போது அவர் வச்சிருக்கிற நன்மையை பரிபூர்ணமாய் பெற்றுக்கொள்வீர்கள். எனக்கு அன்பானவர்களே, இன்னொரு விஷயத்தை நான் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். நாம் கர்த்தருக்கு பயந்தோன்னா, நாம் கர்த்தருக்கு அஞ்சி கர்த்தருக்கு பயந்து வாழக்கூடிய நபர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால், மறந்து போயிடாதீங்க, நமக்கு மாத்திரம் நன்மை இல்லை, நம்முடைய பிள்ளைகளுக்குமே அந்த நன்மையை கர்த்தர் கொடுக்குறாராம். நீங்கள் கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற போது, நீங்கள் கர்த்தருக்கு அஞ்சி வாழ்கிற போது, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நன்மையை கொடுக்கிறார். பாருங்கள், இன்னைக்கு இந்த காலங்களில் தங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறாங்கல்ல பெற்றோர்கள். ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறோம், வீடை கட்டுறோம், இடத்த வாங்கி போடுறோம், பிள்ளைங்களுடைய திருமண நாளுக்கு இது உதவிகரமாக இருக்கும், மேற்படிப்புக்கு உதவிகரமாக இருக்கும்னு சொல்லி எவ்வளவோ செய்கிறோம். வீடுகளை கட்டுறதும் வாகனங்களை வாங்கி வைக்கிறதும் பிள்ளைகள் மேலே இருக்கிற அன்பினால், அவருடைய எதிர்காலத்தில் இந்த பிள்ளைகள் நம்ம போல் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சி, பிள்ளைங்க மேலே இருக்கிற அன்புனால், பிள்ளைகள் நல்லா இருக்கணுமே நினச்சி இது எல்லாத்தையும் பண்ணுறோம். பிள்ளைகள் மேல் கவனம் செலுத்துகிறோம், அவங்க தானே சிறந்த பெற்றோர்கள். ஆனால் நாம் மிகவும் கவனம் செலுத்த வேண்டியது என்னென்னா, நாம் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தா, நாம் கர்த்தருக்கு அஞ்சு வாழ்ந்தா, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நன்மையை தருவார். இதை நானாக சொல்லலை, தீர்க்கதரிசி எரேமியா இந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார். நான் உங்களுக்கு அந்த வசனத்தை வாசிக்கிறேன். எரேமியா 32:39, அவர்கள் தங்களுக்கும் தங்கள் பின்னடியாருக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படி சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும்படிக்கும் நான் அவர்களுக்கு ஒரே இருதயத்தையும் ஒரே வழியையும் கட்டளையிட்டு என்று சொல்கிறார். எனக்கு பயப்படும்படிக்கு அவர்களுக்கும் நன்மை உண்டாகணும், அவர்களுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகுமா? நாம் கர்த்தருக்கு பயப்படும் போது, நாம் கர்த்தருக்கு அஞ்சி வாழும்போது, அவருக்கு பயந்து வாழும்போது உங்களுக்கும் நன்மை நடக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மை நடக்கும். எத்தனை பேர் இன்றைக்கி தீர்மானிக்க போகிறீங்க, இனிமே நான் ஆண்டவருக்கு பயந்து வாழ்வேன் பிரதர், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், என் மகளுடைய மகனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், தழைக்கணும், செழிக்கணும் அப்படின்னா, இன்று உங்களை தாழ்த்தி கொடுங்கள். ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும், உங்களை அவர் பலப்படுத்தட்டும், உங்களை அவர் உயர்த்தட்டும், உங்களை கனப்படுத்தட்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் ஆண்டவராகிய தெய்வம் அவருக்கு பயந்து வாழணும்னு உங்களை பார்த்து கேட்குறார். கர்த்தருக்கு அஞ்சி வாழ அர்ப்பணிப்பீங்களா? அப்படி அர்ப்பணிக்கும் போது ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்று பாக்கியம் உண்டாகும், இன்னொன்று நன்மை உண்டாகும். நான் இந்த வரக்கூடிய ஆண்டிலே இந்த வாக்குறுதிகள் அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கே இந்த ஆசீர்வாதம் துவங்கட்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம். யாரெல்லாம் பார்க்குறீங்க, எங்கிருந்து பார்க்குறீங்கன்னு தெரியாது, ஆனால் பார்க்கிற ஒவ்வொருவருக்காக நான் மனதார கர்த்தரை துதிக்கின்றேன். நீங்கள் பாக்கியம் அடைவீர்களாக, நன்மை பெற்றுக்கொள்வீர்களாக. அன்பானவர்களே, நாம் பாக்கியத்தை பெறுவோம், நன்மையும் பெறுவோம். இருவித ஆசீர்வாதங்களையும் நாம் பெருமிதமாக அனுபவிப்பதற்கு என்ன செய்யணும் என்று கேட்டால், 128 சங்கீதத்தின் முதல் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்க வேண்டும் என்று. அப்படி நடக்கிறவர்கள், அவருக்கு பயந்து நடக்கிறவர்கள் பாக்கியத்தையும் அனுபவிப்பார்கள், நன்மையும் உண்டாகும். இன்றே கர்த்தர் உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகச் செய்வாராக.
ஜபம் செய்வோம். நேசிக்கிறங்க நல்ல தந்தையே, இந்த இனிய தருணத்திற்காக நன்றி. உம்முடைய பொற்பாதம் பணிந்து மன்றாடுகிறேனப்பா. கிருபையின் ஆசீர்வாதத்தை நிறைவை உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். இந்த நாளில் விசேட ஒரு ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் என்று நான் செபிக்கிறேன், உண்டாகட்டும் என்று நான் மன்றாடுகிறேன். உம்முடைய அருள் நிறைந்த திருக்கரத்தால் உமது பிள்ளைகளை ஆசீர்வதித்து கனப்படுத்தும் தேவனே. உம்முடைய பிள்ளைகள் யாரும் வெறுமையாய் இருக்கக்கூடாது, நிறைவான ஒரு வாழ்க்கை வாழணும், அவங்க வாழ்க்கை முழுவதும் பாக்கியமும் நன்மையும் உண்டாகட்டும் என்று நான் மனதார இப்பிள்ளைகள் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக பாரத்தோடு வேண்டுகிறேன். இப்பொழுதே அந்த பிள்ளைகளுடைய வாழ்வில் அந்த நன்மையும் பாக்கியத்தையும் கொடுத்தவர்களை ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகின்றோம், இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.